தாயக உறவுகளுக்கு வணக்கம். தாயகத்தின் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் கூடிய கொரோனா தடுப்பு சேலனி அதிரடியான தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடு 31 அதிகாலை 4 தளர்த்தப்பட்டது. பொது இடங்களில் நுழையும் போது தடுப்பூசி அட்டை கட்டாயம். உயர்தர மற்றும் சாதாரண வகுப்புகளை ஆரம்பிக்க தீர்மானம். தற்போதைய நிலைமையை நிர்வகிப்பதற்கு மாகாண சுகாதார பணிப்பாளர்களுக்கு கூடுதல் அதிகாரம். சுற்றுலாத்துறை கைத்தொழிலை இலகுபடுத்த பல தீர்மானங்கள். மக்களிடத்தில் தடுப்பூசி பயத்தை ஏற்படுத்தும் ஒருங்கமைக்கப்பட்ட குழு தொடர்பில் ஆராயுமாறு போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை என்பவையே குறித்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக கூறப்படுகின்றன. பிரித்தானியா செல்ல காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. முழுமையாக தடுப்பூசி பெற்றுக் கொண்ட இலங்கையர்கள் எதிர்வரும் 1 முதல் பிரித்தானியாவுக்கு பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கை மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியலுக்கு சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. கடன் கடிதம் மற்றும் இரு தரப்புக்கிடையிலான உடன்படிக்கைகளின் பிரகாரம் பணம் செலுத்த தவறியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வணிக அலுவலகத்தினால் கருப்பு பட்டியலில் மக்கள் வங்கி இணைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனாவின் இந்த தீர்மானம் வர்த்தக அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் பழையில் உள்ள தனது சகோதரி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஆறுமுகன் ஞானகுமார் என்னும் 38 மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பழைய இத்தாவில் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் தனது சகோதரியின் வீட்டுக்கு சென்றவர் இன்று காலை சடலமாக காணப்பட்ட நிலையில் பழைய போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் திடீர் மரண விசாரணை, PCR பரிசோதனை, உடற்கூற்று பரிசோதனை என்பன மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாணத்தில் 14,617 கர்ப்பிணி பெண்களுக்கு 400 கிராம் ஐங்கர் ரத்தி பால்மா பாக்கெட்டுகளை ₹280 வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரும் கூட்டுறவு பதிவாளருமான முன்னந்தகோபன் தெரிவித்துள்ளார். பொள்ளைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனத்துடன் மோதி இளைஞன் ஒருவன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் புதுக்குடியிருப்பு பேர்னாவில் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து பவிசாந்த் வயது 21 என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மின்சாரம் தடைப்பட்டிருந்த நிலையில் மழையும் பெய்து கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் சென்ற குறித்த இளைஞன் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஜாழ் கோண்டாவில் அரசடி பகுதி பிரதான வீதியில் திடீரென குழியொன்று உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி ஊடாக சென்ற பாரவூர்தியொன்றின் பின் சக்கரம் அக்குழியில் திடீரென தாளிறங்கியுள்ளது. இந்நிலையில் குறித்த குழி தொடர்பாக பல தடவைகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் அது குறித்து முறையான நடவடிக்கையினை பொறுப்பு வாய்ந்தவர்கள் எடுக்கவில்லை என அப்பகுதி இளைஞர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவினை கருத்திற்கொண்டு அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கையினை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு இடம்பெறாவிட்டால் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் 15 முதல் இலங்கையில் எவ்வித அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும் என தொழிலமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படும் சீமெந்து தட்டுப்பாடு காரணமாக இந்நிலைமை ஏற்படும் எனவும் அவர் கூறினார். இலங்கையிடம் டொலர் கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் சீமெந்தை இறக்குமதி செய்யும் வழியில்லை. நாட்டிற்கு தேவையான சீமெந்தில் 65% மாத்திரமே கையிருப்பில் உள்ளது எனவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இப்பொழுது நாட்டில் இருக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வடகொரிய ஜனாதிபதி போல் செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணையை முன்னெடுக்க இந்த அரசாங்கத்துக்கு விருப்பமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.